சம்மர்ல நம்மளால தூங்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏசி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஏசி வாங்கணும்னு நினைக்கும் போது என்னென்னலாம் பார்க்கணும், எதெல்லாம் நம்ம கவனிக்கணும், இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட ரூம் சைஸ் 10x10 இருந்தால் 1x10 ஏசி போதுமானது. அதுக்கு மேலே இருந்தால் 1.5x2x10 ஏசி வாங்குறது நல்லது. இது உங்களுக்கு ஓன் ஹவுஸ் இருந்தால் 1x10 ஏசி ஓகே, ரெண்டில் இருந்தால் 1.5x10 ஏசி வாங்குறது நல்லது. ஏன்னா நம்ம வீடு மாறும்போது சப்போஸ் ரூம் பெருசாக இருந்தால் 1x10 ஏசி பத்தாமல் போயிடும். செகண்ட், ஸ்டார் ரேட்டிங். ஒரு ஏசியில் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஸ்டார் ரேட்டிங் எதுக்குன்னா, இது உங்களுடைய கரண்ட் பில்லை கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸ்டார் ரேட்டிங் அதிகமாக அதிகமாக கரண்ட் பில்லும் கம்மியாகும். நம்ம ஹோம் யூஸ்க்கு 3-star ஏசி வாங்குறது நல்லது. கமர்ஷியலாக யூஸ் பண்ணும்போது 5-star ஏசி வாங்குறது சிறந்தது. தேர்ட், 100% காப்பர். இது உங்களுடைய ஏசியில் மெயின்டெனன்ஸ் செலவு மிகப்பெரிய அளவில் குறைக்கும். காப்பரில் லீக்கேஜ் அவ்வளோ ஆகாது, அப்படியே ஆனாலும் அதை வெல்டு பண்ணுற செலவு கம்மி தாங்க. இதுவே நீங்கள் அலுமினியத்தில் வாங்கி அதை லீக்கேஜ் பண்ண பார்த்துனா நீங்கள் 7000 8000 வரைக்கும் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ 100% காப்பர் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஃபோர்த்து, நமக்கெல்லாம் ஒரே கன்ஃபியூஸாக இருக்கும், இன்வெர்டர் ஏசி வாங்கலாமா இல்லை நான் இன்வெர்டர் ஏசி வாங்கலாமான்னு. எனக்கு ஏசி லாங் லைஃப் வரணும், எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப கம்மியாக இருக்கணும், அப்படியே ப்ராப்ளம் வந்துடணும், அதை இம்மிடியட்டாக ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நான் இன்வெர்டர் ஏசி வாங்குறது நல்லது. அதே நேரத்தில் என்னோடய ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும், மெயின்டெனன்ஸ் செலவு ப்ராப்ளம் இல்லை, ஒய்ஃபை வேணும், கூகுள் அசிஸ்டன்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்யூச்சர்ஸில் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இன்வெர்டர் ஏசி வாங்குறது நல்லதுங்க. ஃபிஃப்த்து, மாடல் அண்ட் இயர். ஒரு மேனில் சக்ஸஸ் மாடலும் இருக்கும், ஃபெயிலியர் மாடலும் இருக்கும். மாடலை பார்த்தீங்கன்னா எது சக்ஸஸ் மாடலில் மூவ் ஆகுதோ அதை வாங்குறது பெஸ்ட், அப்போ தான் அதோட ஸ்பேர் ஈஸியாக கிடைக்கும். அதே போல் இயர், நம்ம ஒரு ஏசியை 2020 வாங்க போகிறோன்னா அவங்க நமக்கு 2019 மாடல் கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கலாமா வேணாமான்னு ஒரே கன்ஃபியூஸாக இருக்கும். கன்ஃபியூஸ் வேணாங்க, தாராளமாக வாங்கலாம். ஏன்னா அவங்க ஜஸ்ட் யூனிட் மட்டும்தான் மாற்றி இருப்பாங்களே தெரியல, ஏசியெல்லாம் சேமாக தாங்க இருக்கும். சிக்ஸ்த்து, வாரண்டி. இது ரொம்ப முக்கியமானது. நம்ம ஒரு ஏசி வாங்கினோம்னா வாரண்டி 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் போட்டுருந்துச்சுன்னா அதை கவனமாக டீட்டெயிலாக படித்து பாருங்கள். ஏன்னா நம்ம ஏசி வாங்கி ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்க இதுக்கு வராது, கம்ப்ரெசருக்கு வராதுன்னு சொன்னால் நீங்கள் தான் பெரிய பட்ஜெட் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இது இன்வெர்டர் ஏசியில் அதிகமாக வரும். ஸோ தெளிவாக கேட்டு வாங்குறது நல்லது. செவன்த்து, சர்வீஸ் அவைலபிலிட்டி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 3 மாதத்துக்கு 1 தடவை ஏசியை சர்வீஸ் பண்ணி ஆகணும். நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்க கால் பண்ண உடனே சர்வீஸ் பண்ணுற மாதிரி பிராண்டை வாங்குறது நல்லது. ஏன்னா சில அவுட் ஏரியாவுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க டிலே பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக செக் பண்ணி வாங்குறது நல்லதுங்க. நைத்து, பிராண்டட் நேம் ஏசி வாங்குறது நல்லது. ஏன்னா நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்க கம்பெனி நேம் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஸோ பிராண்டட் ஏசி வாங்குறது நல்லது. பிராண்டட் ஏசி வாங்கும்போது சர்வீஸ் அவைலபிலிட்டி ஸ்பேர்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் பிராண்ட் இல்லாமல் பிராண்ட் ஏசி வாங்குறது நல்லது. நைன்த்து, ஃபீச்சர்ஸ். ஒரு ஏசியில் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு கண்டிப்பாக பார்த்து வாங்கணும். ஏசியில் ஒய்ஃபை, கூகுள் அசிஸ்டன்ட், ஏசி டெம்பரேச்சர் இந்த டைமுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறணும். அதே மாதிரி ஆஃபீஸில் இருந்து வீட்டில் இருக்க ஏசியை ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஏசி அப்ராக்சிமேட்டாக 60,000 கிட்டே இருக்கும். இல்லை நாங்கள் நார்மலாக தான் யூஸ் பண்ண போகிறோம், நம்ம பேரண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் ஏசி வாங்குறது நல்லது. அதே போல் நம்ம ஒரு ஏசி வாங்குறோம்னா எந்த இடத்துக்காக வாங்கணும்னு பார்த்துக்கணும். ரூமுக்காகவா, ஹால்க்காகவா, இல்லைனா ஷோரூம்க்காகவா பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஏசி வாங்குறது நல்லதுங்க. ஏசி இல்லாமல் நம்மளால் இந்த சம்மரில் தூங்க முடியாது தாங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஏசி இல்லாமல் அவாய்ட் பண்ணால் நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் வேறு ஒரு டாபிக் கூட. இது உங்கள் ரெட்டி மீடியா அஜ்மல், பாய்.